வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகாக ஒரு நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இது சுற்றளவு வந்து 11 இன்ச்சு, ஆம்கொல் வந்து நம்ம 7 இன்ச்சு வச்சுருக்கோம், நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, கீழே வந்து நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். கீழே ஃபுல்லாக டிசைன் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஆழமாக ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். கீழே 3 இன்ச்சு, மேலே 3 இன்ச்சு வச்சு வரைஞ்சி ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கோங்க. இந்த கேன்வாஸ் இல்லாமல் நம்ம செக்குடு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு, நம்ம அடித்து திருப்பிடலாம். நான் வந்து பிங்க் கலர் வந்து சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். சாரியில் வந்து ஃபுல்லாக, அதாவது ரெண்டிங் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் கான்ட்ராஸ்ட்டாக வந்து பிங்க் கலரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். கைக்கு மட்டும் நம்ம சாரியில் இருக்க பார்டரை அப்படியே வச்சு தைச்சு நம்ம க்ரீன் கலரில் டிசைன் பண்ண போகிறோம். நெக்கு வந்து ஒரு தையல் போட்டுட்டு திருப்பிடலாம். அங்கனங்கனா கட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக அங்கனங்கனா கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பும்போது உங்களுக்கு வந்து நல்லா படிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். எஜ்ஜிலே தையல் போடுங்க. நல்லா எஜ்ஜிலே போட்டுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். முன்னாடியெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம சாரியோட கலர் பிங்க் கலர், இது க்ரீன் கலரு பைப்பிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து கொடுத்துட்டு அப்படியே திருப்பி நம்ம பேக் சைடு கொடுக்கலாம். ஏன்னா வந்து பின்னாடி பக்கம் நம்ம அடித்து திருப்பினால அந்த தையல் மேலேயே நம்ம பைப்பிங் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ முன்னாடி வச்சு நம்ம திருப்பிடலாம். இப்போ வந்து திருப்பி அந்த தையல் மேலேயே போட்டு வரலாம். இது 1/4 இன்ச்சில் பாதி கிராஸ் பீஸ் வந்து தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ முடிச்சுட்டு நம்ம அழகாக உருட்டி தைக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி உருட்டணும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வைக்கும்போது எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் வரணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். நான் சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வந்து நம்ம கைக்கு மட்டும் நம்ம இப்போ சாரிலேருந்து கைக்கு கட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம டிசைனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாரிலேருந்து தான் கட் பண்ணேன் 1/2 மீட்ரு. இப்போ ஃபுல்லாக உருட்டி தைச்சிட்டு நம்ம முடிச்சிடலாம். இது த்ரெட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் வச்சு பழகும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம வந்து நண்டுக்கல் மாற்றி மாற்றி நம்ம பண்ண முடியாது. டக்குன்னு கிராஸ் பீஸ் வெட்டினோமா, அல்ல இழுத்து அடித்தோமா, பைப்பிங் பண்ணமான்னு நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு போயிடணும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நண்டுக்கல் மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்து அது நல்ல உருட்டாக இருக்கனால நமக்கு இந்த நண்டுக்கல்ல தைக்க முடியாது. அதனால் ஈஸியாக இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி பழகுங்க. பைப்பிங் வீடியோன்னு தனியாக போட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம பைப்பிங் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் வந்து 2 இன்ச்சு, சாரியிலேருந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா உருட்டி இந்த மாதிரி பூ செஞ்சிடலாம். நல்லா உருட்டி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி நம்ம வந்து இந்த மாதிரி பூ பண்ணிடலாம். கீழே மிஷினில் வச்ச கையை வச்சுட்டு அமர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க முடியும். கையிலேயே நம்ம வந்து வைக்க முடியாது. ஏன்னா பெருவரில் வந்து நல்லா அந்த உருட்டி நல்லா அமர்த்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வரலில் வந்து பண்ணும்போது அது நல்லா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து காட்டன் ப்ளவுஸு, சில்க் காட்டனில் நல்லா வரும். பூனமில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற கிளாத் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பூ டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தண்ணி தொட்டுக்கோங்க.
கையில் ஈரம் பட்டு உருட்டும் போது ரொம்ப சூப்பராக வரும். இல்லைன்னா வந்து ஹெமிங் ஊசி வச்சு உருட்டும் போது அதுவும் நல்லா வரும். அது கூட கொஞ்சம் ஊசி வெளி வெளியே எடுக்கணும். இது வந்து பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து தண்ணி தொட்டு உருட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் நம்ம எல்லாம் பண்ணணும். ஒரே மாதிரி இருக்கணும் அளவு. நம்ம கட் பண்ணுறதும் சரி உருட்டுறதும் சரி எல்லாமே ஒரே அளவில் இருந்தால் தான் வந்து நமக்கு டிசைனும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம அந்த கரெக்டான அளவில் வச்சு இந்த எக்ஸ்ட்ரா பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம செக்கடி டிசைன் நடுவில் கொடுக்கறதுக்கு செக்கடி டிசைன் பிடிக்கலாம். இந்த மாதிரி ஓர் இது சாரீ கிளாத்துலேருந்து தான் பிடிக்கிறேன் நான். சாரீலேருந்து உள் முந்தியில் நான் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிட்டேன். உள் முந்தியில் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸாக இருக்கிறத வந்து உள்ளே ஜாயின் பண்ணி விட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் பிடிச்சிடலாம். இது வந்து சென்ட்ரலில் மட்டும்தான் தேவைன்றதுனால நான் கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்ம கைக்கு டிசைனும் இதுக்கெலாம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் நிறையா கட் பண்ணணும். நான் சென்ட்ரில் டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அடிப்பு கொடுத்து பிடிக்கிறேன். இந்த சாரீ வந்து சில்க் காட்டன் சாரீ. இதே மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் ஒரே அளவு நம்ம வந்து அந்த கிராஸ் மடிப்பு வந்து ஒரே மாதிரி பண்ணுங்கள். எல்லோரும் வந்து செக்கடி டிசைன் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் நம்ம வந்து வேஸ்ட்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் பிடிச்சி பிடிச்சி பழகுனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் டெய்லரிங் பழகும் போது இந்த டிசைன்லாம் அப்போ ஃபேஷனு, இப்போ மறுபடியும் அது ப்ளே ஆகுது. ஏன்னா வந்து நாங்கள் அப்போ தைச்சு பழகும் போதே வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நாங்கள் பண்ணணும். இப்போ இந்த பேக் சைடு நம்ம வந்து ஒயரை எடுத்துக்கலாம். கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு அப்படியே வரைஞ்சிருங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எந்த அளவு உயரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கீழே 1/2 இன்ச்சும் விட்டுட்டு இப்போ உயரம் பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கும் இதுக்கு நான் வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் வைக்கிறேன். ஏன்னா அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குனாங்க. நான் 1/2 இன்ச்சு இறக்கமாக தான் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம 3 இன்ச்சு அகலம் வச்சோம். இதுக்கு வந்து 4 இன்ச்சு வந்து நீங்கள் அகலம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கிளாத்து போட்டிருக்கேன். நம்ம அப்போ செக்குடு போடுறதோட 3 கிளாத் ஆயிரும். ஏன்னா துணி வந்து நிறையா இருக்குதுல்ல, அதனால் வந்து நான் 2 கிளாத்து போடுறேன். இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கலாம். இந்த நெக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அந்த செக்குடு பீஸில் வச்சு நம்ம அடித்து திருப்பிடலாம். அப்போ வந்து 3 கிளாத் ஆயிரும். ஏன்னா துணி நிறையா இருக்கனால நான் அப்படியே இருக்கிறத 2 மடித்து வச்சுட்டேன். ஏன்னா பிங்க் கலர் இதுக்கு கொடுக்க முடியாது. இதுக்கு நம்ம க்ரீன் கலர் செக்குடு போட்டுருக்கனால க்ரீன் கலர் தான் கொடுக்கணும். இல்லை வந்து பிங்க் கலர் நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் அப்படின்னு லைனிங் வந்து பிங்க் கலர் போட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சி முடிச்சுட்டு நல்லா அந்த கிராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அங்கனங்கனா கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி ஒரு தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜில் தையல் போட்டு பைப்பிங் வந்து நம்ம பிங்க் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். பிங்க் கலரில் பைப்பிங் கொடுங்க. அந்த கார்னர்கிட்ட கரெக்டாக நிப்பாட்டி திருப்புங்க. அந்த வளைவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வளைவு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிக்க அழகாக இருக்கும். அப்படியே 4 பக்கமும் 3 பக்கமும் அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். நம்ம அதாவது வந்து செக்கிடை வந்து கரெக்டாக இழுத்து விட்டுட்டு கரெக்டாக தையல் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பிங்க் கலரில் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். அதாவது ப்ளவுஸ் கலரில் இப்போ அந்த கார்னர்கிட்ட ஸ்டாப் பண்ணி அப்படியே திருப்பி அந்த பக்கமும் கொண்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து
பைப்பிங் வந்து அடுத்து திருப்பி நம்ம எப்பயும் போல் உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப திக்கானா இருக்காது, ரொம்ப திக்கான கிளாத்தும் கிடையாது, அதனால குண்டாலாம் வராது, பைப்பிங் சன்னமாக தான் வரும். ஆனால் இது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் பிங்க் கலரில் பாசி வச்சேன். இப்போ அந்த பக்கமும் நம்ம உருட்டி தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டு நம்ம வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம் ப்ளவுஸில். அதே மாதிரி நெக்கு வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு உயரம் வேணுன்றதையும் அடையாளப்படுத்திக்கோங்க, சென்டரும் அடையாளப்படுத்திக்கோங்க, ஷோல்டர்லேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எந்தளவுக்கு உங்களுக்கு உயரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சு தைச்சிடலாம். இது அகலம் வந்து நீங்கள் 6 இன்ச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம மார்க் பண்ணதுலேருந்து வச்சு தைங்க. நல்லா அந்த இடத்துல மட்டும் நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. நம்ம இருந்தாலும் அடுத்து ஒரு டிசைன் பண்ண போகிறனால நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டுறீங்கன்னா அடுத்தும் தையல் போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பைப்பிங் பள்ளத்திலே தையல் போடுங்க. சப்போஸ் பைப்பிங் மேலே தையல் விழுந்துருச்சு அப்படின்னா வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க, அதை பிரித்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து நம்ம பள்ளத்திலே தான் போடணும். இல்லைன்னா வந்து அது பைப்பிங் வந்து அந்த அதோடய அழகே மாறிடும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம வச்சு தைச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு டிசைன் ரெடி பண்ணி வச்சுருந்ததை அதை சுற்றிலும் நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சிடலாம். பைப்பிங் ஒட்டி தான் நான் வைக்கிறேன். சில இதில் வந்து நம்ம தள்ளி வச்சுருப்போம். இதே மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க. இதே டிசைனை நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் தள்ளி வைப்போம் இல்லைன்னா திருப்பி மாற்றி வைப்போம். ஆனால் இது கொஞ்சம் நம்ம வந்து பைப்பிங் ஒட்டியே நம்ம அந்த டிசைன் கொண்டு போயிட்டு கோல்டன் கலர் லேஸ் வச்சு தைக்க போகிறோம். முன்னாடி வந்து ஒரு 10-15 பீஸ் இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறத வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு எடுத்துடலாம். இப்போ லேஸ் வந்து நான் 4 இன்ச்சு லேஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப பட்டையாக இல்லை, 4 இன்ச்சு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த பிசுரெல்லாம் நம்ம மறைச்சி நம்ம 2 தையல் போட்டு விட்டுடலாம் கோல்டன் கலரில். லேஸ் அப்படி இல்லைன்னா அந்த பிங்க் கலரில் வந்து ப்ளவுஸ் கலரில் நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி அதுக்கு மேலே வச்சு தைக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளியே வைங்க, ஏன்னா வந்து அதுவே 4 இன்ச்சு பட்டையாக இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த டிசைன் பண்ணது வந்து ரொம்ப குட்டியாயிரும், நமக்கு தெரியாது. அதனால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் வந்து அந்த டிசைன் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிட்டோம், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரிட்டன் வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம். ரிட்டர்ன் வந்து கரெக்டாக அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிங்க் கலரில் பாசி கொடுத்துடலாம்.
இது எல்லாராலையும் பண்ணக்கூடிய டிசைன் தான். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது, யாருனாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து கேன்வாஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பழகுங்க. நான் வந்து இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் சாரீ, பிங்க் கலரில் பாசி கொடுத்துருக்கேன். இது சாரீயில் வர கோல்டன் கலரில் நம்ம லேஸ் கொடுத்துருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.